வணக்கம், என் பெயர் சுதா. நான் 11ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். நமது நாகரீக செயல்கள் மற்றும் பண்பாடுகளை பற்றி காண்போம். எது தமிழர் பண்பாடு என்று நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள கேள்விகளின் ஒன்றாகும். பண்பாடு என்றால் பண்பட்டு ஒழுங்குதல் என்று பொருள். தென்னை 7ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் தான் தமிழ்நாட்டின் கடவுள் படையலாகவே வந்தது. கரும்பு ஈழத்தின் வழியே அதியமான் நெடுமான் அஞ்சு மரபினர் தமிழ்நாட்டில் இந்த பயிரை கொண்டு வந்ததை சங்க பாடலான புறநானூறு கூறுகிறது. குறுந்தொகை 500 போன்றவற்றின் கரும்பை பற்றி குறிப்பு காணலாம். சங்க காலத்திலேயே தமிழர்கள் கரும்பினை பயன்படுத்தி உள்ளனர். இட்லி. தென்னிந்திய உணவு என்றதும் நினைவுக்கு வருவது இட்லி. இது ராஜேந்திர சோழர் தமிழகத்திற்கு கொண்டு வந்தனர். 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் தமிழகத்துக்கு இட்லி அறிமுகப்படுத்தப்பட்டது. எண்ணெய் தழைக்கு எண்ணெய் வைக்கும் பழக்கம் பழங்காலத்தில் உள்ளது என்பதை புறநானூறு கூறுகிறது. இடைக்காலத்தில்தான் எண்ணெய் அமங்கல பொருளாக கருதப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் கடலை எண்ணெயின் பயன்படுத்தப்படும் பழக்கம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. உப்பு மனித நாகரீகத்தின் வளர்ச்சியின் முக்கியமாக பங்காற்றுகிறது. உப்பு சங்க காலத்தின் உப்பின் விலையையும் மதிப்பையும் அதிகமாகவே உள்ளது. சங்க காலத்தின் உப்பின் விலையும் நெல்லின் விலையும் ஒன்றாக இருந்தது. சரியோ தவறோ, அதற்கு உப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்தது. நல்லதோ கெட்டதோ, அதற்கு உப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. மஞ்சள் மங்களகரமான பொருட்களின் தமிழனது கலாச்சாரத்தின் முதலிடம் பிடிப்பது மஞ்சள் குங்குமம். மஞ்சள் ஆரோக்கியம் தொடர்பான பொருளாகும். மஞ்சளின் புகழ் பெற்றது விரலி மஞ்சள். விரலி மஞ்சளை பெண்கள் அக்காலத்தில் பூசுவது கிடையாது. நடனம் ஆடும் பெண்கள் மட்டுமே பூசியுள்ளனர். இக்காலத்தில் அனைத்து பெண்களும் பூசுகின்றனர். உடை 9 நாளி உடுப்பவை 2 என்றது புறநானூறு. இடுப்பை சுற்றும் ஆடை மேலாடை 1 என்றுதான் பெண்களும் ஆண்களும் இருபாலரும் ஒன்றுதான் என்று அணிந்திருந்தனர். 15ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் விசயநகர பேரரசு காலத்தில் பெண்கள் இன்றும் உடுத்தும் சேலை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது போன்ற பண்பாடுகள் தமிழர்களின் உணவு உடை பழக்க வழக்கங்கள் காலமாற்றத்தில் கரைந்துள்ளது. தமிழர்களின் நாகரீகத்தின் மிக முக்கியமான ஒன்று விருந்தோம்பல். அமெரிக்காவில் மினச்சோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகையை கொண்டு வாழை இலையின் விருந்து வைக்கின்றனர். முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேம்புப்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் என சுவையான தமிழர் விருந்து கொண்டாடப்படுகின்றது. அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாடு நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்றனர். பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்துகின்றனர். மேலும் வழி அனுப்பும் போது அவர்கள் செல்லவிருக்கும் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புகின்றார்கள். காலின் 7 அடி பின் சென்று இதனை பெருநர் ஆற்றுப்படை கூறுகின்றது. நன்றி.